Hi friends, welcome to channel Daffodils. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான ரெசிபி நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். நல்லா மழை வருதுங்க, சென்னையில் சூப்பரான கிளைமேட், நல்ல மழை வருது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட யூடியூப்பில் காமிக்கும். நம்ம இப்போ நம்மளோட ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, சூப்பரான ரெசிபி, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரெசிபி, பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடுறோம், அரிசி மாவு ஆட் பண்ணுறேன், ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, துளுப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம், தேவையான அளவு தண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றினா போதும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு பன்னீரில் நல்லா ஒட்டிட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் மசாலா, அதனால் கொஞ்சம் திக் பேஸ்ட் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப இறுகி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணுறோம். நம்ம ஹோம்மேட் பன்னீர் தான் பண்ணியிருக்கோம். ஹோம்மேட் ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரெசிபி, வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ ஒரு ஒரு பன்னீராக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க, இல்லைனா எல்லாமே ஒட்டிக்கும். அதனால் நம்ம தனித்தனியாக போடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தீஞ்சிடும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த பன்னீரை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.